Our secret taste this week is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் போண்டா எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம். அதுவும் இது பலாப்பழம் வச்சு செய்ய போகிறோங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இந்த சீசனில் நமக்கு பலாப்பழம் நல்லா கிடைக்கும். இது போல் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது வாங்க எப்படி செய்யணும் பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் இது போல் ஒரு கால் ஸ்பூனில் உப்பு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணி அது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி கரைச்சிக்கலாம். இது வடிகட்டுறதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுந்தா நீங்கள் அப்படியே பலாப்பழத்தோடு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஆட் பண்ணுறதுக்காக பலாப்பழம் பொடியாக கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பலாப்பழம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தது, ஸோ இதுக்கேற்ற போல நான் கால் கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நாம் மாவோட கலந்துக்கலாம். நீங்கள் ப்ரௌன் சுகரோ இல்லை ஒயிட் சுகரோ எடுக்கிறதா இருந்தால் பலாப்பழத்தோடு ஆட் பண்ணி அரைச்சி நீங்கள் கோதுமை மாவோட கலந்துக்கலாம். இதில் ஆட் பண்ணுற ஸ்வீட்னஸோட அளவும் பலாப்பழ டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் ஸ்வீட்னஸ் கூட குறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வெல்லம் சிறப்பை வடிகட்டி மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இது கரைக்கிறதுக்காக தான் நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணோம். ரொம்ப தண்ணி முதலே ஆட் பண்ணுறாதீங்க. இப்போ நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்தளவுக்கு கொஞ்சம் நமக்கு தளர இருக்கணும், அப்போ தான் போண்டா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா இது போல் மாவை கரைச்ச பிறகு 1 ஹவர் கிட்ட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகி நமக்கு போண்டா சாஃப்டாக கிடைக்கும். உடனே செய்கிறது இருந்தால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருந்தேன், இப்போ நல்லா சூடாயிருக்கு. இன்றைக்கி நான் சின்ன சின்ன போண்டாக்கெலாம் செஞ்சு எடுக்க போகிறேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற போல் சைஸ் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் நமக்கு போண்டா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் செஞ்சால் தான் நமக்கு கருகாமல் உள்ளவும் நல்லா வெந்து வெளியவும் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா நமக்கு பொன்னிறமாக வர வரைக்கும் இது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் கலர். அதே போல் டேஸ்ட்டும் அப்படி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்வீட்னஸ் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா போண்டாக்களும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் நம்ம டீப் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ரீயூஸ் பண்ணிடணும். அதே போல் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். திரும்பவும் நம்ம ரீஹீட் பண்ணி இது போல் டீப் ஃப்ரை செய்யக்கூடாது. அதனால் குறைவாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணணும்னா சமையலுக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே செஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். அதோடய உள்ளவும் டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கோதுமை மாவு தான் ஹெல்த்தியானது. ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yummy, tasty. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.